கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்குடைய முதல் ப்ரோமோ வெளியாகி இருந்தது இல்லையா, இதில் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். அதாவது அமீர் மற்றும் நிருப் வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க. அப்போது அமீர் வந்துட்டு நிருப் கிட்ட தாமரை செல்வி அவர்களை பற்றி ப்ரோம் பேசுகிறாரு. தாமரை செல்வி பயங்கர கிளவராக இருக்காங்க, மற்றவங்களை வந்துட்டு எப்படி கரெக்ட் பண்ணணும், தனக்கேற்ற மாதிரி எப்படி எதை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, அறியாமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ தாமரைக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டாக வந்துட்டு அமீர் எடுத்துருக்கிறாரு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. தாமரை அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த நாள்லேருந்து அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்துட்டு ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அதன் மூலயமா அவங்க நிறைய இடத்துல வந்துட்டு மக்களுடைய ஆதரவையும் கெயின் பண்ணாங்க. ஆனால் போக போக ஒரு சில இடத்துல அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்க சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கத்துறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு நல்லாவே தெரியுது தாமரை செல்வி வந்துட்டு இன்னசென்ட்லாம் கிடையாது, அவங்களுக்கு விஷயம் நல்லாவே தெரியுது, சுற்றி இருக்கிறவங்களை வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, அதை வச்சு தான் அவங்க கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தாமரை செல்வியை எதிர்த்து நின்ன ஒரு சிலர் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்றது தான் உண்மை. முக்கியமாக சுருதி, இசைவாணி, மதுமிதா இப்படி எல்லாருமே சொல்லலாம். இதில் மதுமிதா வந்துட்டு தாமரை செல்வி எதிர்த்து நிற்கலை, ஆனால் ஸ்ருதி, பவனி ரெட்டி இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கடந்த எவிக்ஷனில் இசைவாணி வந்துட்டு வெளியே போனாங்க இல்லையா, அவங்களுக்கும் தாமரை செல்விக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் சண்டை வந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே நல்லா பார்த்தோம். அதே மாதிரி அந்த குரூப்பில் வந்துட்டு பாவனி ரெட்டியுமே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பாவனி ரெட்டி வந்துட்டு தாமரை செல்வி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் பாவனி ரெட்டி வந்துட்டு ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்றது உண்மைதான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அமீர் வந்துட்டு தாமரை செல்விக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் தாமரை செல்விக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராஜு மற்றும் இமான் அண்ணாச்சி இவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட்டையுமே அமீர் வந்துட்டு இழந்துருவார் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிற முடியுது. இது மட்டும் இல்லாமல் தாமரை செல்வி எதிர்த்து நின்ன மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ராஜு மற்றும் இமான் அண்ணாச்சி இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு சுருதி, அடுத்து இசைவாணி, அதுக்கப்புறம் இப்போ பாவனி ரெட்டி வந்துட்டு இமான் அண்ணாச்சியுமே வந்துட்டு நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜுக்கும் பாவனி ரெட்டிக்கும் சொல்லவே தேவையில்ல, ஆரம்பத்திலிருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது. அப்படி வரும்பொழுது பாவனி ரெட்டி, சுருதி, இசைவாணி மாதிரி தான் அமீருமே வந்துட்டு இந்த வீட்டில் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இல்லை இவங்களையெல்லாம் தாண்டி அமீர் வந்துட்டு வேற ஒரு அவதாரம் எடுத்து தாமரை செல்வி எதிர்த்து நிற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ அமீர் வந்துட்டு இப்போ தான் ஒயல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வந்திருக்கிறார் அப்படின்ட்டுருக்கிற பட்சத்தில் இப்போவே இந்த மாதிரியான ஒரு கேமை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அவருக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு ஒரு ஆதரவான விஷயமா அமையும், இல்லை மக்கள் வந்துட்டு தாமரை செல்விக்கு சப்போர்ட் பண்ணி அமீருக்கு ஆதரவு கொடுக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே போக போக பார்க்கலாம். நீங்கள் அமீர் வந்துட்டு தாமரை செல்விக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது தொடர்ந்து என்னால் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.